நம்ம சன்னமா பார்க்க நிற்கும் வணக்கங்களே. சிமாச்சல நடிப்பில் வெளியான ஒரு வெச்சி திரைப்படத்துடைய கதை கார் பயணத்தில் உருவானது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல், அந்த பாடலுக்கு வரிகளை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். ஆனால் அவருக்கே அந்த ஒரு பாடல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து பண்ணிவிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து அன்னைக்கு வந்து நடந்திருக்கு. எந்த படம் அது, எந்த பாடல் அது, ஃபுல் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த ஒரு வழியில் பார்க்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1967 ஸ்ரீதரோடைய டைரக்ஷனில் சிவாச்சாரோட நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் நெஞ்சிருக்கும் வரை. இந்த படத்தில் சிவாச்சார கூட இணைந்து முத்துராமன், கேஆர் விஜயா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு சித்ராலயா கோபு வசனம் வெளியிட்டிருந்தார். புதுமுகங்களை வச்சு படம் இயக்கிய ஸ்ரீதருக்கு அடுத்து மீண்டும் சிவாச்சாரை வச்சு படம் இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது. அப்படி தான் இந்த படமும் வந்து எடுத்திருக்காரு. ஸ்ரீதருடைய எல்லா படங்களுக்கும் வசனம் வெளியிட்டிருந்த அந்த ஒரு சித்ராலயா கோபு அப்போ வந்து மிகப்பெரிய பிஸியாக வந்து இருந்திருக்காரு. இதனாலேயே சிவாச்சாருடைய படத்தை பற்றி ஸ்ரீதர் சித்ராலயா கோபுட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து இப்போ பெங்களூருக்கு அர்ஜெண்டாக போய்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் காரில் தான் போகிறதுனால காரில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆகும். அதனால் நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா போயிடலாம், கார் பயணத்தில் வச்சே படத்துடைய கதையையும் கதாபாத்திரங்களும் நம்ம வந்து சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இருவருமே காரில் ஏறி போகிறாங்க. அப்படி காரில் வச்சு தான் படத்துடைய கதை, திரைக்கதி, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நடிகர்கள் நடிக்கணும், எந்தெந்த கதாபாத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து சூஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு கார் பயணத்தில் ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? சிவாஜ் சார், முத்துராமன், அதுக்கடுத்து இன்னொரு நண்பர், இந்த மூணு பேருமே சேர்ந்து வந்து ஒரு மிகச்சிறந்த நண்பர்களாக வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடி வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அலையும் போது கேஆர் விஜயாவுடைய வீட்டில் போய் தங்குறாங்க. இதில் சிவாஜ் சார் கேஆர் விஜயாவை ஒரு தடையாக காதலிக்க, ஆனால் கேஆர் விஜயாவோ முத்துராமனை காதலிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொண்ட சிவாஜ் சார் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவு பண்ணும்போது முத்துராமன் அவருக்கு வேலை கிடைச்சி வெளியூருக்கு போயிடுவார். ஸோ அந்த டைமில் கேஆர் விஜயாவுடைய தந்தையும் இறந்துடுறாங்க. ஸோ அவர் வந்து மரண படுக்கையில் இருக்கும்போது சிவாச்சாரோட கையை பிடிச்சி, என்னுடைய மகளை உன்னுடைய தங்கையை ஏற்றுக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து இறக்கிறதுக்கு முன்னே சொல்லிட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் காதலியை தங்கையை ஏற்றுக்கொண்ட சிவாஜ் சார் இறுதியாக முத்துராமனுக்கு திருமணம் பண்ணி வைப்பார். ஸோ அந்த டைமில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் பூ முடிப்பாள் இந்த பூங்குழலி. இந்த ஒரு பாடலை வந்து கண்ணதாசன் தான் எழுதியிருந்தார். ஸோ இந்த பாடல் இன்றைக்குமே பல திருமண வீடுகளில் வந்து ஒலிக்குது. இந்த ஒரு பாடல் வந்து கண்ணதாசனுடைய வாழ்க்கையிலேயே ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் கண்ணதாசனுடைய மகளுடைய திருமணம் உடனடியாக நிச்சயிக்கப்படுது. கையில் பணம் இல்லாமல் எப்படி நம்ம திருமணத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையோட கண்ணதாசன் இருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் அவரே எதிர்பார்க்காத மாதிரி பல இடங்கள்லேருந்து அவருக்கு உதவிகள் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இந்த உதவியை வச்சு நம்ம வந்து மகளுடைய திருமணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிராண்டாக மகளுடைய திருமணத்தை வந்து நடத்தியிருக்காரு. அப்போது மகளோ மருமகனோ திருமணம் முடிஞ்சு கண்ணதாசனுடைய காலில் விழும்போது ஒரு பாடல் வந்து ஒலிக்குது. அது எந்த பாடல் அப்படின்னா, இந்த பூமடிப்பால் இந்த பூங்குழலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான். இந்த பாடலை பாடிட்டு இருந்தது யார் அப்படின்னா, அப்பவும் பக்கத்தில் கச்சேரி நடத்திட்டு இருந்த டிஎம்எஸ் அவர்கள் தான். ஸோ பாருங்கள், எதிர்பாராத விதமாக இந்த ஒரு பாடலை வந்து கண்ணதாசனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத. சரி ஓகே, இப்போ இந்த ஒரு திரைப்படத்தை பற்றியும் இந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு சந்திக்கின்றேன். நன்றி.